ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு நடுவில் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூரில் வந்து வர ஜூலை 17ஆம் தேதி பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போன்னு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்டில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக வந்து ஸ்டால் எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும், ஃப்ரான்ச்சைசி மாடலில் எடுத்து ஒரு பிஸ்னஸ் லைனுக்குள்ளே நுழையணும்னு நினைக்கிற இந்த தொழில் முனைவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் இந்த எக்ஸ்போ ஆர்கனைஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ் அப்படின்னா நம்ம சென்னை வடபழனியில் இருக்காங்க, அவங்க ஆஃபீஸ் இருக்குது. இப்போ நம்ம அவங்ககிட்ட பேசலாம். இந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் தெரியப்படுத்துகிறேன். இது வந்து பிஸ்னஸ் தொடங்கணும், சொந்தமாக நமக்குன்னு ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கணும், எனக்கு நானே பாஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸ், அதோட ஃபவுண்டர் மிஸ்டர் விவேகானந்தன் கூட இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போ பற்றி சில வார்த்தைகள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஈவெண்ட்டை பற்றி நான் கேள்விப்பட்டோன்னே ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ பிஸ்னஸ் லைனுக்குள்ளே வரதுக்கு ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸிபிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 17ஆம் தேதி ஹோட்டல் விஜய் எலான்சா பீலமேடுல நடக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல், நான் எதுக்கு இந்த ஈவெண்ட்டை வரணும் அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் உள்ளே வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பிஸ்னஸில் போனால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், மீறியும் அந்த பிஸ்னஸ் நம்ம வந்து என்ன பார்க்குறோம், இப்போ நம்ம ரோட்ல நடந்து போகிறோம், ஒரு ஃபார்மசி போட்டால் நல்லா பிஸ்னஸ் நல்லா காசு வருது, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் போட்டால் நல்லா கூட்டத்தை வருது காசு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் இந்த ஈவெண்ட்டில் வரும்போது என்னென்னா, உங்களுக்கு தொழில் அனுபவம் இல்லை அப்படின்னாலும் மல்டிபிள் பிராண்ட் ஓனர்ஸ் உங்களை கைப்பிடிச்சி டாப் டு பாட்டம் கைட் பண்ணுறதுக்காக உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரைட் ஃப்ரம் ஃபுட் செக்மெண்ட்லேருந்து அண்ட் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃப்டர் ஸ்கூல் ஹெல்த் சலூன்ன்ற மாதிரி மல்டிபிள் செக்மெண்ட் ஆஃப் பிராண்ட்ஸ் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்து ஏதோ ஒரு ஏஜ் லிமிட் மாதிரி இருக்கா, யார் யாரெல்லாம் வந்து இதுலேருந்து நம்ம யூஸ் ஆகி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஈவெண்ட்டு? தொழில் தொடங்குறதுக்குன்னு எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லை. ஸோ யாருக்கு ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், ஒரு தொழில் முனைவோர் யார் இருக்கீங்களோ தாராளமாக இந்த ஈவெண்ட் வந்து விசிட் பண்ணலாம். ஓகே சரி. இப்போ ஜூலை 17 ஒரு நாள் ஈவெண்ட்டா, இல்லை டைம் பற்றி சொல்லுங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் விஜய் எலான்சா பீலமேடில் ஜூலை 17ஆம் தேதி நடக்குது. காலையில் 10 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கான அனுமதி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 500 rupees பர் என்ட்ரி இந்த ஈவெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இந்த டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம், அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளோட வெப்சைட் அண்ட் ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் குவரிஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஓகே சார், இப்போ நீங்கள் அந்த என்ட்ரி டிக்கெட் 500 rupees பெர் ஹெட் அப்படின்னு சொன்னீங்க, அது எதுக்காக அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறீங்க? ஸோ என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் இதில் ஒரு 50+ பிராண்ட் ஓனர்ஸ் வேறு வேறு செக்மெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்காக நாங்கள் கூப்பிட்டு வரோம். ஸோ அந்த பிராண்ட் ஓனர்ஸ்க்கான வேல்யூபிள் டைமை நாங்கள் மதிக்கிறோம். ஸோ சும்மா ஒரு சண்டே ஞாயிற்றுக்கிழமை தான் ஈவெண்ட் நடக்குது, ஸோ ஞாயிற்றுக்கிழமை சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி க்ரௌட் இல்லாமல் உண்மையாகவே நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்ப்பா, எனக்கு வந்து தொழில் சார்ந்த கேள்விகள் நிறையா இருக்குது, புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு ஃப்ரான்ச்சைசி தொடங்கணும், எனக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரில அப்படின்ற பட்சத்தில் அவங்க வரும்போது ஒரு பிராண்ட் ஓனர்கிட்டையும் அவங்க ஒரு 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அப்போது ஒரு குவாலிட்டியான இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர்றதுக்காக தான் அந்த என்ட்ரி டிக்கெட் க்ரௌடை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு பர்பஸ், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக வர்றவங்கள இது பண்ணிட்டு உண்மையான பிசினஸ் சீரியஸ் பிசினஸ் ஆமா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் அப்படிங்கறவங்களுக்கான ஈவென்ட் இது. ஓகே சரி சார், இப்போ என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் பிராண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபுட் செக்மெண்ட்ஸ்ல நிறைய பிராண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபுட் செக்மெண்ட்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா குல்ஃபி, இப்போ குல்ஃபினா சென்னை குல்ஃபின்ற பிராண்ட் வராங்க, உங்களுக்கு ஃப்ரைட் சிக்கன்ல பிராண்ட்ஸ் வராங்க, கிளப்டன் சிக்கன் ஒரு பிராண்ட் வராங்க, பர்கரில் பிராண்ட் வராங்க மிஸ்டர் பர்கர்னு, பீஸா நம்ம பாக்ஸ் பீஸா வராங்க, இந்த மாதிரி பிராண்ட்ஸில் வேரியஸ் செக்மெண்ட்ஸ் இருக்குது, டீ இருக்காங்க தந்தூரி டீன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு பெரிய செக்மெண்ட்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட் செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் நீங்கள் கூகுள்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்க்காத நிறைய செக்மெண்ட்ஸ் இந்த ஈவெண்ட்டில் வராதாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் சக்ரா மொபைல்ஸ்னு ஒரு பிராண்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கான சர்வீஸ் சென்டர். ஸோ அந்த சர்வீஸ் சென்டர் ஃப்ரான்ச்சைசிங்கை எப்படி கொடுக்கலாம் இப்படின்ற ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு வராங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு ஒரு ப்ரீ ஸ்கூல் ஃப்ரான்ச்சைசி, ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் ஃப்ரான்ச்சைசி, ஒரு லாண்ட்ரி ஃப்ரான்ச்சைசி, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் செக்மெண்ட், ஒரு ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஃப்ரான்ச்சைசி, ஒரு ஸ்லிம்மிங் அண்ட் காஸ்மெட்டிக் கிளினிக் ஃப்ரான்ச்சைசி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மல்டிபிள் செக்மெண்ட் ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ பிராண்ட் வர லிஸ்ட்டை நாங்கள் கம்ப்ளீட்டாகவும் சொல்ல முடியாது, ஏன்னா ஈவெண்ட் வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம். ஸோ ஒரு சின்ன டீசர் மாதிரி நான் சொல்லியிருக்கேன்.
சரி, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்திருப்பீங்க இல்லையா? இப்போ சுகுணா கல்யாண மண்டபத்தில் கூட ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணதை சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் சார். ஸோ அதெல்லாம் வந்து வந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது சார்? ஸோ நம்ம ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு எதுக்கு ஒருத்தர் 500 ரூபா பே பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, இன்றைக்கி நார்மலாக நீங்கள் ஆன்லைன்லேயோ ஏதோ ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்க்குறீங்க அப்படின்னா, ஃப்ரான்ச்சைசி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரோக்கர்ஸ் மீடியேட்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட் கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க கமிஷனாக, உங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்து கொடுக்குறது. பட் இந்த ஈவெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50+ பிராண்ட் ஓனர்ஸை ஒரே இடத்துல நீங்கள் டைரெக்டாக மீட் பண்ணலாம். டைரெக்டாக மீட் பண்ணும்போது நீங்கள் யாருக்கும் நீங்கள் கமிஷன் பே பண்ண தேவையில்ல, டைரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு பாயிண்ட் ஒன். ரெண்டாவது, பிராண்டை கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செக்மெண்ட்டில் பிராண்டு பார்க்குறீங்க, ஒரு கஃபே மாடல் பிராண்ட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சிருப்பீங்க. பட் நம்ம ஈவெண்ட்டில் 3 லட்ச ரூபாய்க்கு கஃபே பிராண்ட் இருக்கும், 5 லட்சத்துக்கும் கஃபே பிராண்ட் இருக்கும். ஸோ வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு டீ பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வேரியேஷன்ஸ் உள்ள காட்டியிருக்கும். அப்போ மக்கள் என்ன பண்ணலாம்னா, கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். சரி, இந்த 3 லட்ச ரூபா பிராண்டில் என்ன இருக்குது, 5 லட்ச ரூபா பிராண்டில் என்ன இருக்குது. வெளியே வந்து இன்னைக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அக்ரிமெண்ட் ரெனியூவல் சார்ஜஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம், நோ ராயல்ட்டி நோ ரெனியூவல் சார்ஜஸ் இருக்கிற பிராண்ட்ஸும் மார்க்கெட் நிறைய இருக்காங்க, அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு தெரியறது எல்லாம் என்னென்னா, கூகுள்லேயோ ஆன்லைன்லேயோ யார் ப்ரொமோஷன் பண்ணுறாங்களோ அவங்கள தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்டு, நல்ல ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பிராண்ட் ஓனர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிராண்ட்ஸை நம்ம பார்த்து செலக்டடாக அந்த இவெண்ட்டு கூட்டு வரோம். ஸோ ஓகே சார், இப்போ எனக்கே ரொம்ப நாள் வந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணிருக்கு. அதாவது இப்போ ஒரு டீ ஃப்ரான்ச்சைசின்னு கொடுக்குறாங்க, காஃபி ஃப்ரான்ச்சைசின்னு கொடுக்குறாங்க, அது ஏன் ஃப்ரான்ச்சைசி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்? இப்போ நானே வந்து சொந்தமாக ஒரு டீ கடை வைக்கக்கூடாதா, காஃபி ஷாப் வைக்கக்கூடாதா, அது என்ன டிஃப்ரென்ஸ்? உங்களுக்கு வந்து ஒரு தொழில் அனுபவம் இருக்குது, ஆல்ரெடி ஒரு டீ ஷாப் நடத்தின அனுபவமும் காஃபி ஷாப் நடத்தின அனுபவமும் இருக்குது அப்படின்னா, தாராளமாக நீங்கள் டீ ஷாப்போ காஃபி ஷாப்போ நீங்களே வைக்கலாம். இப்போ ஃப்ரான்ச்சைஸி யார் வராங்க அப்படின்னா, சரி எனக்கு ப்ரீவியஸான தொழில் அனுபவம் இல்லை, நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எல்லாம் ஒரு காலேஜ் முடிச்சிருக்கேன், என்கிட்ட பிஸ்னஸ்க்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் எனக்கு எப்படி தொழில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஐடியா இல்லை அப்படின்ற மக்கள் தான் இந்த ஃப்ரான்ச்சைசிங்கிற கான்செப்டுள்ளே வருவாங்க. ஸோ ரெண்டாவது, நீங்கள் நடத்துகிற டீ கடையோ காஃபி கடையோ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மாஸ்டரை நம்பி தொழிலை நடத்துவீங்க. உங்களுக்கு காலையில் அந்த டீ மாஸ்டர் நம்பி தான் அவங்க பிஸ்னஸ் இருக்கும். பட் இது எப்படின்னா, எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். கற்றுக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் மாஸ்டர் ஓடினாலும் நீங்களே அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுற மாதிரி எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொசீஜரில் நாங்கள் பண்ணி வச்சுருவோம். அண்ட் ரைட் ஃப்ரம் நீங்கள் பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வரதால ஒரு இன்டீரியர் செட்டப்லேருந்து, கிச்சன் எக்யூப்மெண்ட் செட்டப்லேருந்து, ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து எல்லாமே டாப் டு பாட்டம் இங்கே இருக்கிற பிராண்ட் ஓனர்ஸ் உங்களை பார்த்துக்குவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு ப்ரீகேஜிக்கு உங்கள் குழந்தைய நீங்கள் கைப்பிடிச்சு கூட்டு போகிற மாதிரி தான் பிஸ்னஸ் உள்ள உங்களை கூப்பிட்டு போவாங்க பிராண்ட் ஓனர்ஸ். ஓகே சார், இப்போ விஜய் எலான்ஸால் July 17th நடக்குது. ஆமாம். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு எப்படி டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்குறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஸோ இந்த ஈவெண்ட் July 17th ஹோட்டல் விஜய் எலான்ஸா பீலமேடு கோயம்புத்தூரில் நடக்குது. இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM to 6 PM. ஸோ இதுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி ஸ்க்ரீன்லேயும் சரி நம்ம வெப்சைட் கொடுத்துருக்கோம். வெப்சைட்குள்ளே போங்க, உங்களுக்கு ஓப்பனிங்லேயே ஒரு பேசிக் என்ட்ரி ஃபார்ம் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் உங்களோட நேம் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிலேயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கேட்வே போகும், அதிலேயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்தர் ஏதோ உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம், சரிங்களா? நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கூட கேளுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம சேனலில் இருக்கிற வியூவர்ஸில் நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய பிஸ்னஸ், அதுவும் பர்டிகுலர்லி இந்த போஸ்ட் கோவிட் சினாரியோவில் நிறைய பேர் சொந்தமாக பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. வர July 17th விஜய் எலன்சா ஹோட்டல் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த டிக்கெட்டை வாங்குறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஈவெண்ட் விசிட் பண்ணிங்கன்னா மேபி உங்கள் லைஃப்பில் அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதில் ஐ எம் ரியலி ஹாப்பி. உங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் மிஸ்டர் விவேக் அண்ட் ரோஹன், மனோஜ்குமார் கடவுள்.